அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிபி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் வீடியோவை பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் விசிஏ கவுன்சிலிங் 2022 ஒரு முக்கியமான அப்டேட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஹால் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இந்த விசிஏ கவுன்சிலிங் 2022 வர நவம்பர் அதாவது 28ஆம் தேதியிலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ அந்த சாய்ஸ் பில்லிங், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அப்புறம் சாய்ஸ் பில்லிங்கு, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஆன்லைன் ஷீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ், அடுத்து தான் ரிப்போர்ட்டிங். இந்த மாதிரி ஓவரால் ப்ராசஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸை பற்றின ஒரு முக்கியமான தகவல் சொல்லலான் இருக்கேன். அது என்னென்னா, போன வருஷம் 2021 கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சீட்டு வந்து குறைஞ்சிருக்கு. முக்கியமான தகவல் ஏன் குறைஞ்சிருக்கு என்னென்னு சரியாக தெரியலை காரணம், ஆனால் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த தகவல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக இது இந்த இதுதான் ஒரு உங்கள் விசிஏ கவுன்சிலிங் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கலாம், பார்த்துருப்பீங்க. நேரம் நான் வந்து ஜஸ்ட் ஓவரால் கோத்ரூ பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸு, யூனிவர்சிட்டி வைஸு, காலேஜ் வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸு அதையும் பாருங்கள். இந்த டோட்டல் சீட்டுன்னு கொடுத்துருக்கிறது ஒரு காலேஜ், ஒவ்வொரு காலேஜில் 100 சீட் இருக்குன்னா ஆல் இண்டியா கோட்டா 15%. அந்த அப்புறம் மீதி இந்த 15%ல் பார்த்தோம்னா, அது 15 சீட்டில் அண்ட்ரு சருட, பிடபிள்யூடிஎஸ், இடபிள்யூஎஸ், ஓபிசி, இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரியும் இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும், ஒவ்வொரு காலேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு வெட்டர்னரி அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்கு இல்லையா, தனுவாஸ், அதில் ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்டுக்கு எத்தனை கொடுத்துருக்கு அப்படின்றத இதில் கோத்ரூ பண்ணுவோம். அதோட பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான் இருக்குது, ராஜீவ்காந்தி காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி, அதில் மொத்தம் 100 சீட்டு, அதில் 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இருக்குது. அதில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 6, அந்த மாதிரி வரிசையை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷனை. அதுக்கடுத்து இந்த தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், எம்விசி மெட்ராஸ் வெட்டர்னரி காலேஜில் டோட்டல் அலாட்டட் சீட்ஸு 120, அதில் 15 சீட்டு. இந்த காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸு நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா 100 சீட்டுக்கு டோட்டல், அதில் 15 சீட்டு. அதே மாதிரி ஒரத்தநாடு, திருநெல்வேலி, இந்த மாதிரி மொத்தம் 4 காலேஜில் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 60 சீட்டு விசிஏ கவுன்சிலிங் மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் தனுவாஸில் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியம், ஏன்னா எவ்வளோ சீட்டு யாருக்கு என்னன்றதையும் சைடில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஓவரால் சீட்டு நான் பேசினேன் இல்லைங்களா, 4933 இந்த வருஷம், இந்த 2022-23க்கு, அதில் 748 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. லாஸ்ட் இயர் இது வந்து 761 இருந்துச்சு, 13 சீட்டு எதுனா காரணம்னு தெரில, அது குறைஞ்சிருக்கு, அது அதையும் பார்ப்போம். ஸோ இப்போ 13 சீட்டு குறைஞ்சிருக்கிறது காரணம் அது பார்க்கணும். அடுத்து இதில் கம்யூனிட்டி வைஸ் இந்த பார்த்திங்கன்னா தெரியும், ஓசியில் வந்து 287, இந்த வருஷம் ஓபிசிக்கு இருக்குது, மறந்துடாதீங்க, ஓபிசி நான் கிரிமிலேயர் அவங்களுக்கு தான் இந்த சீட்டு ப்ரிஃபரன்ஸு. ஸோ இந்த தகவல் இந்த நேரத்தில் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து தொடர்ந்து பார்க்கணுன்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ.